திருக்குறள், திருவள்ளுவர், காமத்துப்பால், அதிகாரம், காதற் சிறப்புரைத்தல். குறள் 1121 முதல் 1130 வரை. குறள் 1121, பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையிறு ஊறிய நீர். விளக்கம்: மென்மையான மொழிகளை பேசுகின்ற இவளுடைய தூய பற்களில் ஊறிய நீர் பாலுடன் தேனை கலந்தார் போன்றதாகும். குறள் 1122, உடம்போடு உயிரிடை எண்ணமற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. விளக்கம்: இம்மடந்தையோடு எம்மிடையே உள்ள நட்பு முறைகள் உடம்போடு உயிர்க்கு உள்ள தொடர்புகள் எத்தன்மையானவையோ அத்தன்மையானவை. குறள் 1123, கருமணியர் பாவாய் நீ போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம். விளக்கம்: என் கண்ணின் கருமணியில் உள்ள பாவையே நீ போய்விடு, யாம் விரும்புகின்ற இவளுக்கு என் கண்ணில் இருக்க இடம் இல்லையே. குறள் 1124, வாழ்தல் உயிர்கண்ணல் ஆயிலை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து. விளக்கம்: ஆராய்ந்து அணிகலன்களை அணிந்த இவள் கூடும்போது உயிர்க்கு வாழ்வு போன்றவள், பிரியும் போது உயிர்க்கு சாவு போன்றவள். குறள் 1125, உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பறியேன் ஒல்லமர் கண்ணால் குணம். விளக்கம்: போர் செய்யும் பண்புகளை உடைய இவளுடைய பண்புகளை யான் மறந்தால் பிறகு நினைக்க முடியும், ஆனால் ஒருபோதும் மறந்ததில்லையே. குறள் 1126, கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருகுவாரா நுண்ணியர் எம் காதலவர். விளக்கம்: எம் காதலர் எம் கண்ணுள்ளிருந்து போக மாட்டார், கண்ணை மூடி இமைத்தாலும் அதனால் வருந்த மாட்டார், அவர் அவ்வளவு நுட்பமானவர். குறள் 1127, கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து. விளக்கம்: எம் காதலர் கண்ணினுள் இருக்கின்றார், ஆகையால் மை எழுதினால் அவர் மறைவதை எண்ணி கண்ணுக்கு மை எழுத மாட்டோம். குறள் 1128, நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபக்கறிந்து. விளக்கம்: எம் காதலர் நெஞ்சினுள் இருக்கின்றார், ஆகையால் சூடான பொருளை உண்டால் அவர் வெப்பமுறுதலை எண்ணி சூடான பொருளை உண்ண அஞ்சுகின்றோம். குறள் 1129, இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர். விளக்கம்: கண் இமைத்தால் காதலர் மறைந்து போதலை அறிகின்றேன், அவ்வளவிற்கே இந்த ஊரார் அவரை அன்பில்லாதவர் என்று சொல்லுவர். குறள் 1130, உபந்துறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவர் ஏதிலல் என்னும் இவ்வூர். விளக்கம்: காதலர் எப்போதும் என் உள்ளத்தில் மகிழ்ந்து வாழ்கின்றார், ஆனால் அதை அறியாமல் பிரிந்து வாழ்கின்றார், அன்பில்லாதவர் என்று இந்த ஊரார் அவரை பழிப்பர்.